நியாயப்படி நமக்கு தண்டனை வரும்படியாக கர்த்தரை நாம் துக்கப்படுத்தியிருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு உணர்த்தும் பொழுது உண்மையான துக்கத்தோடு கூட நாம் மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு வர இருக்கும் பொல்லாப்பை தடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 2 ராஜாக்கள் 22:10 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலாவது உயிர் மீட்சி வேண்டும், அதுவே பின் தேசத்தை காக்கக்கூடியதாக இருக்கும் என்றும், இன்றைக்கும் திருச்சபைகள் பழுது பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய வார்த்தைகளும் இன்று திருச்சபைகளிலே தொலைந்து போனதாக இருக்கிறது என்றும், வேத புத்தகம் ஒன்றே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது, எந்த பட்டயத்தை காட்டிலும் அது இருபுறமும் கூர்மையானது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 ராஜாக்கள் 22:11-23:37 வரை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே யோசியா ராஜா ஜனங்கள் உயிர் மீட்சி பெறுவதற்காக எடுத்த முயற்சி என்ன? யோசியாவின் கண்டிப்பான குணம் என்ன? பஸ்கா பண்டிகையை கொண்டாட யோசியா மக்களை எவ்வாறு உற்சாகப்படுத்தினான் என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 22:11 சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 8 வயதாயிருந்த யோசியா ராஜாவானான் என்றும், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் என்றும் சிந்தித்தோம். பிரதான ஆசாரியனாகிய இல்கியா ராஜாவின் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணும்படியாய் பழுது பார்க்கும்படியாய் ராஜா கட்டளையிட்ட பொழுது அது பழுது பார்க்கப்பட்டது. அப்படி பழுது பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையை, நியாயப்பிரமாண புத்தகத்தை கண்டெடுத்தார்கள். முதல் முறையாக அது வாசிக்கப்பட்டது. முதல் முறையாக ராஜா அதை வாசிக்க கேட்டாலும் தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 22:11, ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. உயிர் மீட்சிக்கு நேராய் நடைபெறுகிற 4வது காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்பட்ட பொழுது அது மனம் திரும்புதலை கொண்டு வந்தது. ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபொழுது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இது உணர்ச்சியின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பாவத்தை உணர்த்தியது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் அவர்கள் கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் போய்விட்டார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு மக்கள் திரும்பும் பொழுது அங்கே உயிர் மீட்சி நடைபெறும். உண்மையான மனம் திரும்புதல் எங்கேயோ அங்கேதான் உயிர் மீட்சி வரும். 2 ராஜாக்கள் 22:13 பாருங்கள், கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாத படியினால் நம்மேல் பற்றியெறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இப்பொழுது யோசியா பயந்து விட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரராயிருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்டவுடனே அவருக்கு அந்த பயம் வந்தது. 14வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உல்தாள் எனும் தீர்க்கதரிசியானவளிடத்திலே அவர்கள் போய் பேசுகிறார்கள். அப்பொழுது யோசியா ராஜாவிற்கு கர்த்தர் பதில் உரைக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 22:16-17. இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். இந்த வசனங்களிலே கர்த்தருடைய நீதி நியாயத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையை பார்ப்போம். வாசியுங்கள், 2 ராஜாக்கள் 22:19-20. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி
உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நியாயப்படி நம்மேல் தண்டனை வரும்படியாக கர்த்தரை நாம் துக்கப்படுத்தியிருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு உணர்த்தும் பொழுது உண்மையான துக்கத்தோடு கூட நாம் மனம் திரும்புவோம் என்றால் கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு வர இருக்கும் பொல்லாப்பை தடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். 2 Kings 23:3 பாருங்கள். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தது மட்டுமல்ல, அதன்படி நடப்போம் என்று உடன்படிக்கையும் செய்தார்கள். அநேக திருச்சபைகளிலே இன்றும் நாம் உயிர் மீட்சியை காண முடியும். ஆனால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது உண்மையான பாவ உணர்வு பெற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலே பாவ உணர்வை கொண்டு வரும் பொழுது அதன் விளைவாக மனம் திரும்புதலும் ஏற்பட வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது தவறான காரியங்களை சரியாக மாற்றி அமைப்பது, மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது சென்று கொண்டிருக்கும் திசையிலிருந்து நேர் எதிர் திசையிலே செல்ல ஆரம்பிப்பது. நீங்கள் தவறான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது திரும்பி சரியான பாதையிலே செல்ல ஆரம்பிக்கிறீர்கள். திருச்சபை ஒன்றிலே உயிர் மீட்சி கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு வாரம் அந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. ஒருவரும் கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கவில்லை. கூட்டத்தின் இறுதிக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அந்த இரவிலே அந்த திருச்சபையிலிருந்த முக்கியமான மூப்பர் முன்னாலே வந்து கண்ணீரோடு கூட மனம் திரும்பினார். இது ஒரு பெரிய வாசலை திறந்தது. ஏனென்றால் அந்த திருச்சபையிலே உயிர் மீட்சிக்கு இவ்வளவு காலம் தடையாயிருந்தது அந்த சகோதரன்தான். யார் யாரிடத்திலே அவர் தவறாக நடந்து கொண்டாரோ அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டார். இரவெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது யார் யாருக்கு விரோதமாக அவர் என்ன செய்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் உணர்த்தினார். அந்த இரவிலேயே போய் அவருடைய வீட்டு கதவை தட்டி, நான் உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசினேன், இப்படி செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். சற்றே எண்ணி பாருங்கள், படுக்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்பி இரவிலே அவர்களோடு பேசும் பொழுது அதன் விளைவு பெரிதாக இருந்தது. செய்தியை கேட்க வந்த அநேகர் தங்கள் தங்கள் உள்ளங்களிலேயும் தொடப்பட்டு அவர்களும் மனம் திரும்பினார்கள். இப்பொழுது தைரியமாக ஒரு பெரிய திட்டத்தை யோசியா வகுக்கிறார். யோசியாவுடைய மனம் திரும்புதல் அவரை செயல்பட செய்தது. முதலாவதாக விக்கிரக ஆராதனையை தேவாலயத்தை விட்டு அப்புறப்படுத்தினார். பாருங்கள் என்ன செய்கிறார்கள். 2 Kings 23:4 பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். மாயையான தெய்வ வழிபாடு தொடர்பான அத்தனை பொருட்களையும் கொண்டு போட்டு எரித்தார்கள். ஜனங்கள் அதன் சாம்பலை கூட பார்க்காதபடி அதையும் பெத்தேலுக்கு எடுத்து சென்றார்கள். 2வது ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார்கள். 2 Kings 23:7 கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்துக்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். இன்று உலகத்திலே ஆணோடு ஆண் அவலட்சணமாய் நடப்பதையும்
பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியங்களை நடப்பிப்பதையும் அநேகர் பாவம் என்று சொல்லுகிறதில்லை. ரோமர் 26-27 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறான காரியங்களிலே தேவன் ஜனங்களை விட்டுவிட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலேயும் நம்முடைய சமுதாயத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடமளிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் கைவிட்டு விடுவார். யோசியா இந்த சோதோமியர்களை கடிந்து கொள்ள தைரியமுள்ளவராய் இருந்தார். அவர்களுடைய செயல்களை கடிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களையே அப்புறப்படுத்தினார். இன்றைய திருச்சபைகள் இயற்கைக்கு மாறான பாலுறவுகளையும் கண்டிக்காவிட்டாலும் பாவம் பாவமே. இப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அருமையானவர்களே, இது தவறு இல்லை என்று அவர்களுக்கு சொன்னது யார்? இது தவறு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவோ படித்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களின் மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. இது கடந்த காலத்தில் இருந்த பாவம் மட்டுமல்ல, இன்றைக்கும் இப்படிப்பட்ட பாவங்களிலே மக்கள் வாழ்கிறார்கள். நாம் மாறிவிட்டோம், நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் மாறவில்லை, மனிதனுடைய பாவ வாழ்க்கையும் மாறவில்லை. யோசியா தைரியமான ஒரு மனிதனாக இப்படிப்பட்ட சோதோமியர்களை அழித்தார். அது மட்டுமல்ல, மோளேக்குக்கு சிறு பிள்ளைகளை பலியிடுவதையும் தடுத்து நிறுத்தினான். பாருங்கள், 2 Kings 23:10. ஒருவனும் மோளேகுக்கென்று தன் குமாரனையாகிலும் தன் குமாரத்தியையாகிலும் தீ கடக்க பண்ணாத படிக்கு இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி. யோசியா விக்கிரகங்களை உடைத்து பலிபீடங்களை தகர்த்து உயர்ந்த மேடைகளிலே தோப்புகளிலே நடைபெற்ற பாவங்களை அப்புறப்படுத்தினான். யூதாவின் எல்லைகளை தாண்டியும் அவன் செயல்படுகிறான். பெத்தேல் வரை தன்னுடைய சுத்தம் செய்யும் பணியை நிறைவேற்றுகிறான். 2 Kings 34:33 சொல்லும் பொழுது, யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை என்று பார்க்கிறோம். பெத்தேல் வரை வந்தான் என்று சொல்லும் பொழுது இது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் யோசியா இவைகளை செய்வான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசியின் கல்லறை அங்கேதான் இருந்தது. பாருங்கள், 2 Kings 23:17-18. அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமாரியாவில் இருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டுவிட்டார்கள். இன்னும் ஒரு மகத்துவமான காரியத்தை யோசியா செய்ய போகிறார். பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு மக்களை உற்சாகப்படுத்தப் போகிறார். 2 Kings 23:21-23 வாசிக்கலாம். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவைப் போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18 கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவது மிக உன்னதமான ஒரு அனுபவம். மிக நீண்ட காலமாக இது மறக்கப்பட்ட ஒன்றாயிருந்தது. இந்த பஸ்கா பண்டிகையின் பொருள் என்ன? முதலாவதாக, இந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. ஜனங்கள் அவரை குறித்து எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது 1 Corinthians 5:7 நம்முடைய பஸ்காவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை எண்ணி பார்க்காமல் கிறிஸ்தவ திருச்சபைகளை நடத்தவும் முற்படுகிறார்கள். சில வேதசாஸ்திர கல்லூரிகளிலேயும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை ஏளனம் செய்கிறார்கள். கிறிஸ்துவின் மரணத்தின் பயன் எத்தனை பெரியது என்பதை புறக்கணிக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஏளனமாய் பேசுகிறவர்களும் உண்டு. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தை காக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டென்றால் அது உயிர் மீட்சிதான். அது வருமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், நிச்சயமாக அது வரும். 16th century ஒரு பெரிய உயிர் மீட்சியை கர்த்தர் அனுப்பினார். மார்ட்டின் லூத்தர், கால்வின், ஸ்விங்லிங் இவர்களை தேவன் அந்த காலங்களிலே பயன்படுத்தினார்.
அது மட்டுமல்ல, 14-15 நூற்றாண்டுகளிலே விக்லீஃப் மற்றும் ஜான் நாக்ஸ் இவர்களை கொண்டும் கர்த்தர் உயிர் மீட்சியை உண்டு பண்ணினார். 18 நூற்றாண்டின் இருண்ட காலங்களிலேயும் ஒயிட்ஃபீல்டைச் சேர்ந்த வெஸ்லி மூலமாக கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வந்தார். 19 நூற்றாண்டிலே ஆக்ஸ்போர்ட் கர்த்தருக்கு நேராய் திரும்பியது. அநேக ஊழியங்கள் உருவானது. டிஎல் மூடி, ஃபின்னி இவர்களினாலே உண்டான உயிர் மீட்சியும் உண்டு. ஆனால் 20 நூற்றாண்டிலே உலகத்தை அசைக்கக்கூடிய உயிர் மீட்சிகள் ஏற்படவில்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே உயிர் மீட்சிகள் ஏற்பட்டது. அருமையானவர்களே, பஞ்சங்களும் யுத்தங்களும் இயற்கையின் சீற்றங்களும் எழும்பும் பொழுது மனிதன் கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும். அதற்கு மாறாக இன்று தேசம் ஒன்றை ஒன்று தாக்குகிறதா இருக்கிறது. நாம் தீமையான காரியங்களுக்கு வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பொழுது காரியங்களிலே மாற்றம் உண்டாகும் என எண்ணுகிறோம். அப்படி மாற்றம் ஏற்படுகிறதில்லை. ஆனால் உண்மையாக நமக்கு தேவை ஒவ்வொரு உள்ளங்களின் ஆழங்களிலிருந்தும் பாவ உணர்வு வெளிவர வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் எவ்வளவு வித்தியாசமானவர்களாய், எவ்வளவு குறைபட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும். அருமையானவர்களே, என்றைக்கு நீங்கள் கடைசியாக ஆண்டவரிடத்திலே, கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள்? இன்றைக்கு ஆண்டவரே நீரே என் இரட்சகர் என்று சொன்னீர்களா? என்னுடைய நண்பர் என்று சொன்னீர்களா? இருளான காலங்களிலேயும் உயிர் மீட்சி உண்டாக முடியும். யோசியாவின் சரித்திரம் உண்மையாகவே நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அந்த தேசத்தை குறித்த மட்டிலேயும் இருளான காலத்திலே அவன் தோன்றினாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபொழுது அவனும் மனம் திரும்பினான். தேசத்தையே உயிர் மீட்சிக்குள்ளே வழி நடத்தினான். இப்பொழுது ஒரு துக்கமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். யூதா ராஜ்யத்தின் இறுதி காலகட்டத்திலே பெரிய அந்த உயிர் மீட்சி ஏற்பட்டது. ஆனாலும் சீக்கிரமாக யூத ஜனங்களும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்ல போகிறார்கள். கர்த்தர் மிக வல்லமையாக இறங்கி இருளான காலகட்டத்திலேயும் உயிர் மீட்சியை அனுப்ப முடியும் என்பதை தெளிவுபடுத்தினார். இப்பொழுது அந்த உயிர் மீட்சி எப்படி முடிவடைந்தது பாருங்கள். 2 ராஜாக்கள் 23:29. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகித்தோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். யோசியா தன்னுடைய வீட்டிலேயே இருந்திருக்க வேண்டும். இது அவனுடைய யுத்தம் அல்ல. ஆனால் தேவையில்லாமல் எகிப்து மன்னனை சந்திக்கிறான். நடந்ததென்ன? மெகிதோவிலே அவன் கொலை செய்யப்பட்டான். மெகிதோவின் பகுதிகளிலே தான் கடைசி நாட்களிலே அர்மக்கதான் யுத்தம் நடைபெறப் போகிறது. யோசியா ஒரு உன்னதமான கர்த்தருடைய மனிதன். ஆனால் அதிவேகமாய் அந்த இடத்திற்கு சென்று விட்டார். இன்றைக்கும் கர்த்தரை அறிந்திருக்கிற தேசங்கள் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியம் கர்த்தருடைய வார்த்தை தானே அன்றி தங்கள் படைபலத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. அந்த தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உலகத்திற்கு கொடுத்த பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு தேவையில்லாமல் மற்ற தேசங்களிலே நடைபெறும் யுத்தங்களிலே தலையிடத் துவங்கி தீமையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டது. ஒழுக்கக்கேடு நிறைந்து வழிகிறது. இப்பொழுது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக இல்லை. 2 ராஜாக்கள் 23:30 பார்க்கும் பொழுது மரணமடைந்த யோசியாவை எருசலேமிலே கொண்டு வந்து அடக்கம் செய்கிறார்கள். யோசியாவின் மகன் யோவாகாஸ் அரசனாகிறான். இவன் 3 மாதம்தான் அரசாண்டான். அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையை செய்தான் என்று 32 வாசிக்கிறோம். 33 பார்க்கும் பொழுது பார்வோன் நேகோ இவன் எருசலேமிலே ஆளாதபடி இவனை பிடித்து ரிப்லாவிலே கொண்டு கட்டி வைத்து விட்டான். தேசத்தின் மேலே அபராதத்தையும் சுமத்தினான். யோவாகாஸ் தகப்பனுடைய பாதையிலே செல்லவில்லை. 3 மாதம்தான் அரசாண்டான். பின்னர் அவன் எகிப்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே மரித்தான். 2 ராஜாக்கள் 23:34 37 கவனியுங்கள். யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவாகாஸை கொண்டு போய்விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோசியாவின் மற்றொரு குமாரன் யோயாக்கீம். இவன் 7 ஆண்டுகள் அரசாண்டான். அவன் ஒரு பொல்லாத அரசனாகவே இருந்தான். யோவாகாஸை விட இந்த யோயாக்கீம் மிகவும் பொல்லாதவனாயிருந்தான். இதே வேளையிலே கிழக்கே பாபிலோன் வல்லமை மிகுந்த நாடாகிறது. பாபிலோன் அசீரியாவை விட பெரிய ராஜ்யமாகிறது.
பாபிலோன் எகிப்தையும் மேற்கொள்ளப் போகிறது. இதை தானியலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் நாம் எரேமியாவின் புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே தான் எரேமியா ஒரு உன்னதமான தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றினார். இஸ்ரேல் மக்களை திரும்ப கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாய் அழைத்தார். அவர்கள் திரும்பவில்லை. ஏனென்றால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்பதை எச்சரிக்கிறார். எரேமியாவின் வார்த்தைகளை மக்கள் நம்பவில்லை. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே பாபிலோனின் அரசனான நேபுகாத்நேச்சார் மிக பெரிய ஒரு எதிரியாக காணப்படவில்லை. இதே வேளையிலே கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான காரியங்களை உரைத்தார்கள். எருசலேம் கர்த்தருடைய நகரம் என்றும் அங்கே பரிசுத்த ஆலயம் இருக்கிறதென்றும் ஜனங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் சொன்னார்கள். ஜனங்கள் இல்லாமல் அவர் இல்லை என்பது போல பேசினார்கள். பிரியமானவர்களே, தேவனுக்கு எருசலேம் தேவாலயம் தேவையில்லை. அவை சீக்கிரமாய் அழிக்கப்பட போகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் பல வேளைகளிலே இப்படித்தான் சிந்திக்கிறோம். கர்த்தருக்கு ஆலயங்கள் வேண்டும், கர்த்தருக்கு பண்டிகைகள் வேண்டும், நம்மை கொண்டுதான் உலகத்திலே மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் அதற்கு தக்கதாக நாம் வாழ்க்கையிலே வாழ்கிறதில்லை. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடாமல் உலகத்தின் காரியங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் பணத்திற்கும் உல்லாசத்திற்கும் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய நியாய தீர்ப்பை பூமியிலே அனுப்புவார். இன்றைக்கு நாம் கேட்டது போல தனி மனிதர்களுடைய இருதயங்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு அனுதினமும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே உயிர் மீட்சி உண்டாகும். நம்முடைய திருச்சபைகளிலே உயிர் மீட்சி உண்டாகும். நம்முடைய தேசத்திலே உயிர் மீட்சி உண்டாகும். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். உயிர் மீட்சி என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகட்டும். உயிர் மீட்சி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகட்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கும் எச்சரிப்புகளை நாம் உணர்ந்தவர்களாக மெய்யாய் மனம் கசந்து மனம் திரும்பி புதிய வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். உயிர் மீட்சிக்கு மிக மிக தேவையானது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்தவர்களாக இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மக்கள் எல்லாரும் வாசிக்கவும் மக்கள் எல்லாரும் கேட்கவும் தக்கதாக நாம் என்ன செய்ய முடியுமோ நம்மால் இயன்றதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் பரமபிதாவே, யோசியாவின் வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர் மூலமாய் தேசத்தில் ஏற்பட்ட உயிர் மீட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாயையான வழிபாடுகளை அழிக்கவும் ஆலயத்தை சுத்தப்படுத்தவும் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய உயிர் மீட்சியை ஏற்படுத்த தன்னை அர்ப்பணித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலே சகோதரனுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான உயிர் மீட்சியை நீர் அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. சின்ன சின்ன காரியங்களிலேயும் பெரிய பெரிய காரியங்களிலேயும் பூரணமாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, மெய்யாகவே மனம் திரும்பி மனம் பொருந்த வேண்டியவர்களோடு மனம் பொருந்தி உமக்கு பிரியமானதை செய்ய தங்களை பூரணமாய் அர்ப்பணித்துக் கொள்ள நீரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருடைய வார்த்தையிலே மாத்திரம் உயிர் மீட்சி உண்டு. உண்மையான மனம் திரும்புதல் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. கர்த்தரை நாம் துக்கப்படுத்தின காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது உண்மையாய் மனம் திரும்பி நாம் ஜெபிக்கும் பொழுது நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு வரும் பொல்லாப்பை அவர் தடுத்து நிறுத்துவார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று மனிதனின் பாவ வாழ்க்கையும் மாறாததாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த 2 ராஜாக்கள் புத்தகத்தின் கடைசி நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சங்கீதம் 140:12.